ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். நிறைய பேர் வந்து டெட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிவிட்டு டெட் எக்ஸாம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்ருக்கோம். ஸோ இந்த நிலையில் டிஆர்பி நமக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷனை வெளியிட்ருக்காங்க. அதாவது இந்த டெட் தேர்வு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு தான். மத்திய அரசுடைய இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி தான் 1வதுலேருந்து 8வது வரைக்கும் பாடம் எடுக்கக்கூடிய, அதாவது பணியாற்றக்கூடிய இடைநிலை ஆசிரியர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள் இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு தகுதி தேர்வு அப்படிங்கிறது கட்டாயம். அதுதான் வந்து டெட்டு. அதில் வந்து கண்டிப்பாக அவங்க பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தியிருக்காங்க. அதே போல் தேசிய ஆசிரியர் பயிற்சி கவுன்சில் அவங்களுடைய விதிமுறைப்படியும் பார்த்தோன்னா ஒவ்வொரு ஆண்டுதோறும் டெட் தேர்வு வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது கொரோனா தொற்று காரணமாக வந்து ஒரு 2 வருஷமாக வந்து நடத்தவே இல்லை. 2020, 2021 ஆண்டுகள் இந்த 2 ஆண்டுகள்லேயுமே வந்து டெட் தேர்வு நடத்தவே இல்லை. அப்போ இந்த கொரோனா பாதிப்பு இப்போ தான் வந்து நமக்கு குறைஞ்சிருக்கு. ஸோ அதனால் ரீசெண்டாக, அதாவது மார்ச் 7ஆம் தேதி தான் வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அதனால் ஆன்லைனில் வந்து விண்ணப்பிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கான அப்ளிகேஷன் வந்து நிறைய பேர் வந்து போட்டிருக்காங்க. ஸோ தேர்வுக்கான அப்ளிகேஷன் டேட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து தேர்வுக்கான தேதியை தான் வந்து அவங்க அறிவிக்கணும். கிட்டத்தட்ட 6.33 லட்சம் பேர், அதாவது 6.33 லட்சம் பேர் வந்து விண்ணப்பிச்சிருக்காங்க. இடைநிலை ஆசிரியர்களுக்கான அந்த பேப்பர் 1, அதே போல் பட்டதாரி ஆசிரியர்களுக்கான பேப்பர் 2 ரெண்டையும் சேர்த்து டெட் தேர்வுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 6 லட்சத்துக்கு மேலே வந்து விண்ணப்பங்கள் வந்து சேர்ந்திருக்கு. தேர்வு அறிவிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு எப்போ நடத்துவோம், எந்த முறையில் வந்து நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு எந்த ஒரு ரீசனும் வந்து சொல்லவே இல்லை. தகவலும் நம்மளுக்கு வந்து கிடைக்கல. அது ஆன்லைனா ஆஃப்லைனா எதுவுமே வந்து நமக்கு தெரியாது. இதுக்கு மேலே நமக்கு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை வச்சு தான் நமக்கு தெரியும். டெட் தேர்வுக்கு விண்ணப்பித்த நிறைய பேர் வந்து தனியார் பயிற்சி மையங்களில், அதே போல் வந்து சுயமாக இந்த மாதிரி நிறைய வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே வராங்க. ஆனால் தேர்வு எப்போ நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேதியை குறித்து எந்த அறிவிப்புமே வந்து வெளியாகாத இந்த நிலையில் ஆசிரியர் தேர்வு வாரியம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போதைக்கு ஒரு நியூஸ் மட்டும் சொல்லியிருக்காங்க. ஆசிரியர் தகுதி தேர்வு வந்து ஜூலை மாதம் கடைசி வாரத்தில், அப்படி இல்லைன்னா ஆகஸ்ட் 1st வீக்கில் வந்து நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் மட்டும் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு திட்டம் இருக்குது, பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அது கூட வந்து அவங்க கன்ஃபார்மாக சொல்ல. அதே போல் டெட் தேர்வில் வந்து தேர்ச்சி பெற்றவர்கள் யார் யாரோ அவங்களுக்கு வந்து போட்டித் தேர்வு, பணி நியமனத்துக்கான போட்டித் தேர்வு எல்லாம் வந்து நடத்தப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த ஆண்டு அரசு பள்ளி ஆசிரியர்கள் ரொம்ப அதிகமான எண்ணிக்கையில் ஓய்வு பெறக்கூடிய இந்த நிலையில் ஆசிரியர் பணியிடங்கள் வந்து ரொம்ப அதிக அளவில் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. நன்றி.